எல்லோருக்கும் சந்தோஷம் வேண்டும். ஆனால் எந்த விதத்தில் புகைப்பிடிப்பது கேடு தரும், புகைப்பிடித்தல் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும், அதோடு உங்களை விரும்புபவர்களுக்கும் புகைப்பிடிப்பது கேடு தரும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். குமார் தீமாக தன்னோ துர்கே பிரஜோதஜாஹதே சர்வா பீட்ட பிரசாத பல சித்திரஸ்து மகதைஸ்வர்யாபி வித்திரஸ்து தனம் தானியம் பசும் பகபுத்திர லாபம் சதசம் மஸ்வரம் தீர்க்கமாயுஹு சர்வா பீட்ட பிரசாத பல சித்திரஸ்து மகதைஸ்வர்யாபி வித்திரஸ்து மகாதேவ்யை நமஹ அனுக்கிரகண சர்வா பீட்ட
வா ரம்யா. ப்ளீஸ் மா, நீ போயிட்டு வா. கோயிலுக்கு வந்துட்டு பிரதட்சிணத்துக்கு வராத யாராவது இருப்பாங்களா? ஹலோ, என்னது தெரியுங்க சார்? நல்லா பாத்தீங்களா? பாத்துருங்க. சரி சரி வாங்க. சாரி. என்ன சாரி பூரி? நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, வண்டியை குறுக்க நிறுத்தினீங்க, அப்புறம் செக் பண்ணீங்க. என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க? யோ, உன் வண்டியில தான் கஞ்சா கடத்ததா இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. கஞ்சாவா? ஏன் வண்டியிலயா? யோ மாமா, என்னையா அது? போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. மாப்பிள்ள சிங்கத்தோட மானம் போச்சு, மரியாதை போச்சு. கல்யாண பொண்ணு வேட்டி அவுத்தானா, காவல்துறை மாப்பிள்ளோட அன்றாட அவுத்துட்டாங்க. போச்சு, எல்லாமே போச்சு. மொத்தத்துல எனக்கு பிரியாணி போச்சு. காதல், இந்த வார்த்தையை சொல்லும் போதே நம்ம ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளயும் ஒவ்வொரு விதமான ஃபீலிங் இருக்கும். ஆனா இந்த காதலுக்கு மட்டும்தாங்க கோலைய ஒரு வீரனாகவும் ஏன் கோமாளிய கூட ஒரு ஹீரோவா மாத்திர சக்தி இருக்கு. இதோ பொண்ணதிக்கிட்டு போறானே நம்ம ஹீரோ லவ் பண்றதுக்கு முன்னாடி.
சொப்பன சுந்தரி படம்னு சொல்லிட்டு பேய் படத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க. டேய், சொப்பன சுந்தரி இருந்தாளா இல்லையா? இருந்தா. ஆனா பேயா இல்ல விஸ்வா? ஓவரா மேக்கப் போட்டா எல்லா சுந்தரிகளுமே பேய் மாதிரி தான்டா இருப்பாளுங்க. டேய், ஸ்ட்ரீட் லைட் ஆஃப் ஆயிடுச்சு. பைக் ஹெட்லைட் வேற திடீர்னு ஏறியில, பயமா இருக்குடா. டேய், ஏன்டா இப்படி பயந்து பஞ்சர் ஆகுற? போ. நான் சுண்டலிக்கே பயப்படுவேன், இப்படி சுடுகாட்டுல கொண்டு வந்து விட்டியடா பாவி. உனக்கு பயமா இல்லையா? பயமா எனக்கா? போடா. டேய், நிஜமாவே உனக்கு பயம் இல்லையா? இல்ல, ஆனா இருக்கு. டேய், அவனுக்கு லூஸ் மோஷன் போற மாதிரி இருக்கு, உனக்கு ஜோக்கா? டேய் விஸ்வா, பயப்படாம நேரா ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டுறா, அதான் இருக்கல. டேய் என்னடா அங்க போறா? என்னடா அது? கொல்லி வாய் பிசாசுரா. எது பிசாசா? அம்மா, ஏ அப்பா. ஏப்பா, பார்த்து வரக்கூடாதப்பா. முதல்ல அந்த வாயில இருக்க கொல்லிக்கட்டையை கீழே போட்டு போடா பேப்பயல. சுடுகாட்டுல சுள்ளிய பொறுக்கி வாயில வச்சுட்டு திரியறா. இப்படிக்கு விழா கமிட்டியாளர்கள் வணக்கம் சாமி. என் புள்ள எதையோ பார்த்து பயந்துருக்கான், நீங்க தான் அவனை குணப்படுத்தணும். ஓம் பாண்டிமணி ருத்ரமணி நாதமணி யுக்தமணி பத்ரகாளி ருத்ரகாளி வனகாளி பதினெட்டாம் படி கரு. பாண்டிமணி என் பிள்ளையை காப்பாத்து. ஓம் பாரிப்பா, எல்லாம் விளைவு போச்சு. Thank you.
வச்சு தாரன் குமாட்டு கதையும் தாரன் தின்னு கொண்டு ஓடி ஓடி இப்படி ஓடுற நம்ம ஹீரோ இந்த வீட்டுக்கு வந்து இனி என்ன பண்ண போறான்னு பார்ப்போம். மர்டர் கேஸா? ஃபைனான்ஸ் கம்பெனி எதுவும் நடத்தினியா? இல்ல. பின்ன என்னதான் தப்பு பண்ண? நாட்டுக்கு நல்லது பண்ண. அப்போ உள்ளதல்ல வேண்டியதுதான். ரம்யா, நான் சொன்னல என் ஃப்ரெண்டு. ஹேய் விஸ்வா, எப்படி இருக்க? டேய் கட்டல, என்னடா கட்டல, நீ இப்படி டைட்டா கட்டி பிடிக்கிற? அன்பு கட்டலடா, அதானே உன் பேரு? சரி விடு, என்னையே இந்த பொடி பிடிச்சனா போகலாம். ஹாய் ரம்யா. அப்புறம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? ஒன்றும் இல்லைடா. ஓகே, ஒன்றும் கவலைப்படாதீங்க. இதை உங்கள் வீடு மாதிரி நினச்சி நீங்கள் இங்கேயே தங்கலாம். ஓகே, நானே அப்படி நினச்சி தான் தலுப்பாக வாழ்ந்துட்டுருக்கேன். சரிடா மச்சான், எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, இங்கே ரெண்டு நாள் தங்குங்க. மண்டே காலையில் அடையார் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் உனக்கும் ரம்யாவுக்கும் கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடையும் ரெடி பண்ணிட்டேன். ஓகே, தேங்க்ஸ் டா மச்சான். ஏய், உனக்கு ஒரு சூப்பர் கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஏய் ஒயிட்டு, வாங்க. இவன் பேர் வெள்ளையன், நான் ஒயிட்டு தான் கூப்பிடுவேன். நான் சொன்னேன்ல, என் ஃப்ரெண்டு விஸ்வா, இவன் தான். சரி, எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ஆ, வாடா. ம், வரமையா? எப்படி இருக்கு? ம், ஓகே. சரி, உங்கள் ரெண்டு பேருக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் மாடி ரூமில் பண்ணிட்டேன். நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் எடுங்க, அப்புறமா வந்து பார்க்கலாம். ஓகே, பாய். நான் பார்த்துக்கிறேன். இட்ஸ் எ நைஸ் ஹவுஸ்.
விஷ்வா, எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்குடா. நைட் டைம் நிலா வெளிச்சம், அலையோசு, கடல் காத்து, மேலே படும்போது நம்ம மனசுக்குள்ள ஏதோ பண்ணதில்ல. என்ன பால் வச்சிருக்கேன்டா? இருக்கட்டும், பால் பொங்கிரும்டா. சீ போடா. ஹே ரம்யா, ரம்யா, என்ன பண்றா இவ? எங்க போயிருப்பா? ரம்யா, ரம்யா, மங்களகரமான ஜெய வருடம், ஆணி மாதம், 5ஆம் நாள், 19/6/2014 வியாழக்கிழமை, விருதுநகர் மாவட்டம் சிவகாசியை சேர்ந்த செந்தட்டி காளை பாண்டியன் வேலு நாச்சியார் தம்பதியரின் ஒரே மகனான திருநிறை செல்வன் சிங்கதுரைக்கும் திருநாவுக்கரசு விஜயலட்சுமி தம்பதியரின் குமாரத்தியுமான திருநிறை செல்வி ரம்யாவிற்கும் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்படுகிறது. சுபமஸ்தோ. தட்டமாத்திங்க. சொல்லு ரம்யா. விஷ்வா, இங்க வீட்டுல திடீர்னு
கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. என்ன சொல்ற? நீ என்ன பண்ணவே எனக்கு தெரியாது. நாளை காலையில நான் கோயிலுக்கு வரேன். அங்க வந்து என்ன கூட்டிட்டு போயிடு. ஏய் விஸ்வா, எப்படி இருக்க? டேய், ரம்யாக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கடா. என்னடா சொல்ற? ஆமாடா, எஸ்கேப் ஆகுறது தவிர வேற வழி இல்ல. அவளை கூட்டிட்டு எங்க போறதுன்னு தாண்டா தெரியல. சரி, நீ ஒன்னு பண்ணு. நீ அந்த பொண்ணை கூட்டிங்க கிளம்பி வா, பாத்துக்கலாம். டே விஷ்வா. டே கதிர், நாங்க இங்க சேஃபா இருக்கோம். நேத்தே உன் காலை எதிர்பார்த்தேன். சாரிடா மச்சான், மறந்துட்டேன். கரெக்ட் தான்டா, லவ் பண்றவன் நண்பனை நினைச்சாதான்டா ஆச்சரியம். ஏய் ரொம்ப ஓட்டாத, மண்டே மார்னிங் இங்க வந்துடுறா. ஓகேடா, ஒன்னும் ஒரு பண்ணிக்காத. ஒரு பையன் நம்மள ஒன்னும் பண்ண முடியாது. ம், ஓகே. கல் லக்கி பிரியாணி மாப்பிள சிங்கத்துறை. தோட்டக்காரங்கிட்ட பேட்டை கொடுத்தது தப்பா போச்சு. ஸ்டெம்ப கூட செடி நடுற மாதிரியே நடுறான். ம், ஒழுங்க வைடா. ம், பாரா, நீங்க கிரிக்கெட்லாம் விளையாடுவீங்களா? ஏன், எங்களெல்லாம் பார்த்தா கிரிக்கெட் விளையாடுற மாதிரி தெரியலையா? தெரியல, கில்லி தாண்டி விளையாடுற மூஞ்சி மாதிரி தான் இருக்கு. அப்படி சொல்லல ஒயிட்டு. இந்த திங்ஸ் வாங்குற அளவுக்கு பீடிக்கட்டுக்கே வழியாக்கணா. இதுல இதை வேற வாங்குறாங்களாக்க. இதெல்லாம் எங்க வீட்டு ஓனர் வாங்கி வச்சிருக்காரா? எப்பயாவது போர் அடிச்சா எடுத்து விளையாடுவோம். ஏய் விஸ்வா, விஸ்வா, நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன்டா. ஆமா, இங்க ஐபிஎல் மேட்ச் நடக்குது. இவர் ஐசிசி பிரசிடென்ட், வந்து பர்மிஷன் வாங்கிட்டு விளையாடுற. பால் எடுத்துட்டு போய் பவுலிங் பண்றமியா? என்னது, பொண்ணு கிரிக்கெட் விளையாடுறதா? பொண்ணா இவளா? நானும் அப்படி நினைச்சுதான் ஏமாந்துட்டேன். டேய், நீ தோனினா ரம்யா மித்தாலி ராஜா? அண்ணா, மித்தாலினா யாருண்ணே? தோனி ஒய்ஃபானே? ஏன்டா தோனி குடும்பத்துல கோணி விரிய? மித்தாலி ராஜி இந்தியன் லேடி கிரிக்கெட் டீம் கேப்டன்ரா. நீ வர மேல நம்ம விளையாடலாம். சரி, நீ விளையாட மாட்டா, எங்களையும் விளையாட விட மாட்டியா? சொல்ற, சும்மா சொல்றேன். அப்ப டீம் பிரிச்சு விளையாடுவோம். ஓகே, நானும் ஒயிட்டோம், நீயும் ரம்யா. சூப்பர். உங்களுக்கு பூவா தலையா? பூடா. பிச்சு நல்லா இருக்கான்னு பாக்குறான் பாரு. இப்ப போடு. விட்டுட்டாங்களா? ஒழுங்கா நானாவது புடிச்சிருப்பேன். கேட்ச விட்டுட்டியே. ஹே,
உங்க டீம் லேட் பண்ணாதரா, சீக்கிரம் பால் எடுத்து போறா. ஏய் இற, எப்பள விழுந்து புடிக்கிற? ஏய் சிக்ஸே சிக்ஸே. பால் ஒரே பந்து, ஃபோர் அடிச்சா அவனுங்க வின்னு. விக்கெட்டை தூக்குறமியா, கமான் ரம்யா, கமான் பாஸ். தோனி எலியார் சாட் அடிங்க பாஸ், எலியார் சாட், கமான் பாஸ். கருத்தகுட்டி, இப்ப பழுத்த குட்டி ஆயிட்ட. அது எப்படிரா, அடிச்சேர்ல பாதி பந்து உள்ள போய் மீதி பந்து மட்டும் வெளியே புடைச்சிட்டு இருக்குது. சும்மா இருங்கண்ணே, நானே பயந்து போயிருக்கேன். ஏண்டா, அடிச்ச பந்து செவுத்துல பட்டு ஸ்டெம்பில் பட்டு மறுபடியும் செவுத்துல பட்டு என் நெத்தியில எப்படிண்ணே? ஏய் என்னடா சொல்ற? இல்லைண்ணே, எனக்கு என்னமோ தப்பா தெரியுதுண்ணே. Thank you.
அபராதமாகும். மீறினால் அபராதம். புகைப்பிடிக்காதீர், புகைப்பிடிக்கவும் அனுமதிக்காதீர். புகைப்பிடிப்பது கேடு தரும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். என்னடா மச்சான், நைட்ல ஒரே குஜலாவா? ஏன்டா ஏதோ டர்ரான மாதிரி இருக்க? உன்னதாண்டா, ஏன்டா பேய் அறிஞ்ச மாதிரி இருக்க? ஆமாடா, அதான் நடந்துச்சு. என்னடா சொல்ற? Don't touch me. Hey, நீ ரிலீஸுக்கு முன்னாடியே படத்தை பார்க்க ஆசைப்பட்டிருப்ப, அதான் அவன் ஸ்கிரீனை போட்டான். இதை போய் பெருசா பேசுற? டேய், நான் சீரியஸா பேசுறேன், உனக்கு என்ன ஜோக்கா? கூல்டா மச்சான். அப்ப நீ நம்மள, சரி வா. ஒண்ணுமே புரியலடா, என்னடா உனக்கு கன்ஃபியூஷன்? என்ன
நான் டி நகர் வரைக்கும் போயிட்டு உங்கள் மேரேஜுக்கு தேவையான ட்ரெஸ்ஸெலாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரியா? பார்த்துக்கோ. ஹலோ மாப்பிள்ள, நான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தான் பேசுகிறேன். அங்கே எதுக்கு மாமா போனீங்க? ரம்யாவை அந்த பைய கடத்திட்டு போயிட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் மாப்பிள்ள. என்ன சொல்றீங்க? அப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷன். என்னது இன்ஃபர்மேஷனா? ஒரு நிமிஷம் மாமா. பூட்டுமா மாப்பிள்ள என்னடா மூஞ்சி காத்து போன லாரி டயர் மாதிரி சுருங்கி போயிருக்கு. பாத்தியா உனக்கா நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு, பட்டு வெட்டி பட்டு சட்டை எப்படி இருக்கு? அங்க பாரு ரம்யா எப்படி கூலா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கா. இரு வரேன். ஹாய் ரம்யா. இங்க பாத்தியா சாரி எப்படி இருக்கு? ரம்யா உன் மேரேஜுக்கு தான் சாரி வாங்கிட்டு வந்திருக்கேன். ரம்யா ப்ளீஸ் வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணு. காது கிழியுது. லுங்கி கோ உடானா படேகா. ஏ ரம்யா அப்படி பண்ற? Don't disturb me. Yeah!
Gangnam Style. Gangnam Style. Open Gangnam Style. Gangnam Style. Open Gangnam Style. சாதாரண மாந்தா திரும்ப சந்திரமுகி ஆயிட்டா. முதல்ல இங்கிருந்து கிளம்புனா போதும்டா சாமி. ஐயோ ஐயம்மா பெண்டு கட்டிட்டால எங்கே போகிறான்? டேய் வெயிட், நில்றா. நான் போகிறேன். நில்றாங்கிறேன். எங்கே எங்கே ஓடுற? நான் ஊருக்கு போய் ஊருகா போட்டு பொழைச்சாலும் பொழைப்பேன், இங்கேருந்து என் உசுரை விட மாட்டேன். என்னடி நீ எல்லாம் ஊரில் போய் ஊருகா போட்டேன்னா ஊரில் இருக்கவன் தான் உசுரை விடுவான், அதுக்கு நீ மூடி நீ இங்கேயே இருக்கலாம். நம்மளை நம்பி இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான், அவனை விட்டுட்டு போகிறான்ற. நம்மளை நம்பி இல்ல உங்களை நம்பி. ஆளப்பாரு உனக்கு பாதுகாப்பு போறேன்டா. எலியை புரி வச்சு பிடிக்கிற மாதிரி இந்த பண்ணிய பள்ளம் தோண்டி தான் பிடிக்கணும். டேய் வெயிட், போறது போற, கடைசி எங்களோட ஒரு தடவை சரக்கு அடிச்சுட்டு போயேன். எதுக்கு? டேய் இவன் தான் சொல்றான்ல வந்து சரக்கு அடிச்சுட்டு போ. சரி சரி, நீங்க கட்டாயப்படுத்தி கூப்பிடுறதுனால தான் வர்றேன், ஆனா சரக்கு அடிப்ப மட்டும் நினைச்சிடாதீங்க. பாத்தியா, நான் சொன்ன மாதிரியே பண்ணி பள்ளத்துல வந்துருச்சு. நீ சொன்னப்ப கூட நான் நம்பல, ஆனா விட்டா பாரு ஒரு அரை பேய் அரை உலகமே சுத்திச்சு, இன்னும் கூட எனக்கு தலையெல்லாம் சுத்துதுன்னா பாரு. சுத்துதா போதனே போத. நடக்குதுங்க ரம்யா, ரம்யாவே இல்லை அவளுக்குள்ள வேற எதுவும் இருக்குடா. பேய் பாஸ், பேயேதான். எனக்கு நெத்தில அறிபட்ட அன்னைக்கே நான் சொன்னேன் இந்த வீட்டில் ஏதோ இருக்குன்னு. டேய் என்னடா சொல்ற, இந்த வீட்டில் பேய் இருக்குண்ணே அதை நான் சொல்லிட்டேன். அப்போ இந்த வீட்டில் முன்னாடி என்னடா நடந்துச்சு? அது எங்ககிட்ட கேட்டா, வீட்டு ஓனர் தான்டா கேட்கணும். இந்த வீட்டு ஓனர் எங்கடா? அவன் அமெரிக்காவில் செத்து போயிட்டான்டா. ஏ இது அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டான்டான்னு சொல்ல வந்தேன். ஆனா மாசம் மாசம் ஒன்னாம் தேதி டான்னு மணி அடிச்சு மாதிரி சேலரி கிரியேட் ஆயிரும். இங்க வந்ததுக்கு அப்புறம்தான் ரம்யா இப்படி ஆயிட்டான். முதல்ல ரம்யாவை இங்க இருந்து வெளியில கூட்டு போனோம், ரைட்டா? டேய் காலையில கல்யாணத்துக்கு நம்ம எல்லாரும் எப்படி இருந்தாலும் வெளியே போய் தான். சரிடா மார்னிங் பாக்குறேன். நீ போன என்னடா அது கோலம்? வாடா வாடா உள்ள வாடா. பாரு பாஸ் அன் டைம்ல வந்து தொந்தரவு பண்ணிட்டு. என்னாச்சு பாஸ்? என்னதான் ஆச்சு பாஸ்? சரக்கு அடிச்சுட்டு போனோம்ல மப்புல, வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துட்டேன். மப்பு இறங்கிருச்சு, அதான் இங்க வந்துட்டேன். தண்ணி அடிச்சு தண்ணியில விழுந்துட்டீங்களா பாஸ்? இது
கூப்பிட்டீங்களா? ஏ விஷ்வா, இங்க என்ன பண்ற? என்ன ரூம்ல தனியா விட்டுட்டு வந்துட்ட? எனக்கு எவ்வளவு பயமா இருந்துச்சு தெரியுமா? பயமா? உன்னை பார்த்து நாங்க தானே தாய பயப்படணும். பயத்துக்கே பயமா? சரி வா போலாம். என்னது ட்ரெஸ் எல்லாம் இப்படி நனைஞ்சிருக்கு? குளிச்சியா? எனக்கு புரியுதுடா. குடிச்சியா? சி போடா. சாரி ரம்யா. என்ன விட அது முக்கியமா போச்சா? உன் மேல உயிரிய வச்சிருக்கேடா. கையெடு, கையெடுடா, கையெடுடா. Don't touch me. ஐம்பது இட்லி அட்டை ஸ்ட்ரெச்சு சாப்பிடுது பாரு. கட்டு 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 கட்டு. நேரமாச்சு, ரிஜிஸ்டர் ஆபீஸ் போனோம்ல, சீக்கிரம் சாப்பிடு ரம்யா. இன்னைக்கு மேரேஜ் தெரியுமா? மேரேஜா? யாருக்கு? மேரேஜ்க்கு சாரி எடுத்தீங்களே, அட்லீஸ்ட் என்கிட்ட காட்டுனீங்களா? எங்க காட்டுறது? அதான் எல்லாத்தையும் நீ காட்டு காட்டுன்னு காட்டுனிய. என்னது? இல்ல ரம்யா, நேற்று நாங்க சாரி எடுத்து வரும்போது ரம்யா நீ தூங்கிட்டு இருந்தனா? என்னமோ தெரியல விஷ்வா, இங்க வந்ததுக்கு அப்புறம் சம்டைம்ஸ் யாரோ அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வருது. சரி, நீ சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பு, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். கரண்ட் கம்பியில கை வீச்ச மாதிரி எந்த புடி புடிக்கிற Yeah
Don't play with me. சிங்கத்தோட தேடி வர்றத விஷ்வா கிட்ட எப்படி சொல்றது? எங்கயா பார்த்து ஓட்ட? ரோட்ட பார்த்து ஓட்டியா சார்? அவன் சார், அவங்க ரெண்டு பேரும் ஓடி போறதுக்கு பை கொடுத்தவன் சத்தியமா. அது ரம்யாவே இல்ல, பேயதான். ஆமாண்ணே, நம்ம மூணு பேர்த்தே ராட்டன சுத்திர மாதிரி சுத்திருச்சுண்ண. நான் சொன்னா கேளுங்க, இனிமேல் இங்க இருந்தோம்னா சங்குதானே. டே கட்டல, எங்க ரம்யாவை இழந்துருணும்னு எனக்கு பயமா இருக்கு. நீ ஃபீல் பண்ணாத விஷயம், முதல்ல வெளியில போய் ஒரு நல்ல சாமியாரை பார்ப்போம். அண்ணே, நீலாங்கரையில் ஒரு சாமியார் இருக்காரு, அவர் பேய் ஓட்டுறதுல ஸ்பெஷலு. ஸ்பெஷலோ சாதாவோ, நமக்கு இப்போ பித்தம் தெளியணும். முதல்ல ஒரு சாமியாரை போய் பார்ப்போம். அது சரி. நிறுத்தமண்டியா, என் ரம்மி குட்டி இங்கே தான் இருக்காளா? பிரியாணி அப்ப உனக்கு பிரியாணி போச்சா? கல் நக்கி மாப்பிள்ள, இங்க நக்காத, இங்க நக்கு. உள்ளப்போ களப்பா களகளன்னு. ரமி குட்டி, என் தங்க கட்டி. ரமிக்குட்டி பிடிக்கல, வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். அவன் அவன் கூட ரெண்டு நாள் வாழ்ந்துட்டான், அதோட முடிஞ்சு போச்சு. எனக்கு அதை பத்தியெல்லாம் கவலையே கிடையாது. இதெல்லாம் பெரிய இடத்து கல்ச்சர். மாமாவுடைய கௌரவமே நீ என் கூட வருதல் தான் இருக்கு. நீ என் மாமா வீட்டு பழம், நீ எனக்கு மட்டும்தான். சின்ன வயசுல காக்கா கடி கடிச்சு கள்ள மிட்டாய் திங்கிறது இல்ல, அது மாதிரி உன்னை நான் நினைச்சுக்கிறேன். வா ரமிக்குட்டி. கொய்யால என்ன தைரியம் இருந்தா சிங்கத்தூர வீட்டுல கைய வைப்ப. உன்ன விட மாட்டேன்டா, சும்மா விட மாட்டேன்டா. டே தவிடு, வண்டியடுறா. டே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க பட்ட ஆணு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. போங்கடா, போய் வண்டியில இருங்கடா. ரம்மிக்குட்டி, அதான் மாமே நான் வந்துட்டல, நீ ஒன்றும் பயப்படாத. நம்ம ரெண்டு ஒரு ஊருக்கு போய் Oh, my God.
அண்ணே மூக்குத்தி மூத்திரம் போயிட்டானே. என்ன கொஞ்ச நேரத்துல பின் கேட் ஓபன் ஆகும் பாரு. பிரியாணி கூட சாப்பிட விடாம கூட்டி வட்டிய பாவி. பிரியாணி கேக்குறாயா? பிரியாணி கேக்குறான். மார்கழி மாசத்துல நான் இங்க டேட்டிங் போற மாதிரியே வரானுங்க. என்ன செய்யணும்? வெளியில விட்டா போதும், ஓடிடுவோம். அப்ப ரம்மி குட்டி வாடே ஒரு டம்மி, வாடிக்கு எதுக்கு ரம்மி? என்னன்னே சொல்ற, அவனே ஒரு டம்மி, அவனுக்கு எதுக்கு ரம்மின்னு சொன்னா? ரம்மிய தம்பியே பரிசா வச்சு. என்ன மாமா என்னன்னே இப்படி அந்தர் போயிட்டு அடிக்கிறேன்? என்ன அடலன் பெர்ஃபார்மன்ஸ் பண்றானே? ஒரு ரகசியம் கதை கொடுங்க. மூக்குள்ள வர விடுறானே எப்படி? எனக்கு என்னவோ அது சரியா படல. அது இந்த மாதிரி பல வேலையில பண்ணிருக்கான் தம்பி, செய்யுங்க தம்பி, கரெக்டா இருக்கும். டேய் அவன் சொன்ன மாதிரியே செஞ்சு தொலைச்சிடலாம்டா, இல்லாட்டி எக்ஸ்பிரஷனை போட்டே எல்லாத்தையும் டிப்ரெஷன் ஆகி சாவடிச்சிருவான். வா வாங்கடா. டேய் வழக்கை எத்துக்கு ஓரமா வை. வணக்கம் 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 அடிச்சா ரம்மிக்குட்டி சாப்பிட்டா பேயும் சாப்பிடும். ரம்மிக்குட்டி தூங்குனா பேயும் தூங்குனே தூங்கு. கரெக்டுடா, கரெக்ட். இது ரம்யாவுக்கு, இது பேய்க்கு. ஆனா பேய்க்கு ரெண்டு போட்ட பத்தாதுல, ஓ நீ எக்ஸ்ட்ராவாவே போடுவோம். ஏய் போது 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 போதும். ஏய் பேய்க்கு பேதி மாத்திரை போட்டா தானே தப்பு? ஏய் தூக்க மாத்திரை போட்டா தப்பே இல்லை. இப்படி சூடு என்னடா இந்த போ
புஷ்பா என்னது பால் அது தெரியுது எப்பவுமே நான் தானே எடுத்துட்டு வருவேன் இன்னைக்கு புதுசா நீ எடுத்துட்டு வந்திருக்க ஒரு சேஞ்சுக்கு சரி குடு ஏன் நிக்கிற சிடா இல்ல இருக்கட்டும் ஆமா ஏன் ஃபேஸ் டல்லா இருக்கு இல்லையே சரி சரி சர்வர் மாதிரி நிக்காம வந்து உட்காரு சார் இங்க பக்கத்துல வர மாட்டீங்களோ ஹே விஷ்வா இந்த சாங் கேளு நைஸ் மெலடி இல்ல தூக்கமா வருது ஒரு மாதிரி கேரா இருக்கு செத்துடலாம் போல இருக்குடா ஏய் ஏன்டா அப்படி பேசுற இல்லடா ரம்யாவை நினைச்சா புரியுதுடா ஒன்றும் வரி பண்ணிக்காத எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு வழி இருக்கும் இந்த பார் முதல்ல சிங்கதுரையும் உங்கள் ஆளுங்களும் இங்கேருந்து போட்டோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்றதை யோசிப்போம் டேய் பதட்டப்படாதடா பதட்டப்பட்டால் எந்த காரியமே செய்ய முடியாது கொஞ்சம் அமைதியாக கண்ணை மூடு எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம் சரியா ம் படு அண்ணே லைட் ஆஃப் பண்ணாதீங்க பயமா இருக்கு போடா என் டவுசர் மணி 12 ஆச்சு பேய் அசத்து தூங்குற நேரம் இப்ப தப்பிச்சா தான் நம்ம தப்பிக்க முடியும் டேய் தவறு மணி ஸ்டார்ட் பண்றா ஏய் வண்டி சவுண்ட் கிட்ட பேய் முழிச்சிரும்ல வண்டி வெளியே தள்ளிட்டு போயிருவோம் கால்கள் ரெண்டு மூட ஓட கண்கள் ரெண்டும் தேட தேட துண்ட காணும் நேரம் போக போக பயத்தில் மூட ஓட கண்கள் ரெண்டும் தேட தேட சுண்ட காணும் Thank you.
எனக்கு கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ, நம்ம ஊருக்கு போறோமோ இல்லையோ தெரியலடா அண்ணே. அப்ப வந்து பிரியாணி பொண்ணுங்கடா வச்சிருக்கீங்க வாங்க. ஒரு பொண்ணுக்காக இப்படி ஆட அடிச்சுக்கிறது வெக்கமா இல்ல? எங்கடா பொண்ணு படாங்க மாதிரி நிக்கிறிய பொண்ணுங்கடா? டே சிங்கம், நீயாவது சொல்ற எங்கடா பொண்ணு? இவன் வேற நடந்தது தெரியாம பில்டப் பண்றானே. டேய், யாராவது சொல்லி தொலைங்கடா, என்னதான்டா நடந்துச்சு? யோ, நீங்களாவது உள்ள போய் பாருங்க, அந்த பொண்ணு இருக்குதானே? சரி சார், போங்கயா. சிங்கமே இங்க வந்து சீரழிஞ்சு நிக்குது, புளி புளி புடுங்க வந்துச்சாக்கும். இங்கே ஒருத்தரீங்கண்ணா, மேல போய் பாப்பேன் சார். ஆமா, இன்ஸ்பெக்டர் கூப்பிடறாரு. போகாதீங்க, போகாதீங்க, வந்துருங்க, வந்துருங்க. ஏய், உனக்கு என்ன? வந்து வச்சுக்கிறேன்.
ஏய் போலீஸ்கார மலையை கை வைக்கிறியா நீ? என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா? பொண்ணுன்னு பாக்குறேன் இல்ல? ஏய் ஏன் கிட்டேவா? சொன்னானே சார். ஒரு பிரச்சனைடா போலீஸ் போவோம். அந்த போலீஸ்கே ஒரு பிரச்சனைடா. என்ன நக்கலா? அதான்டா யானை குழிக்குள்ள உந்தா எலிங்கள் எல்லாம் ஏறி விளையாடுமா. என்ன மொறப்பு? போலீஸ்டா? என்ன போலீஸு? அவன் பீஸ் பிடிங்க பேப்பரப்பான உட்காந்துருக்கீங்க. டே பிரியாணி, நம்மளாச்சு பரவாயில்ல, அவங்கள பாரு, எட்டு பேர் சேர்ந்து ஏறி மிதிச்ச மாதிரியே கிடக்குறாங்க. ஐயா புலிடா, பாயும் புலி. கொய்யால புலி இல்ல, பூனைக்குட்டி, அடிபட்ட பூனைக்குட்டி. என்ன சார் அழுகுறியோட்டோ பேசிட்டு இருக்க, டிப்பாக்கி வைக்கிறியோ? எடுங்க சார். சார் சுட்டாதீங்க சார், மாப்பிள்ளை சுட்டுறீங்களா? எங்க சுடுங்க பாக்கலாம். நீ யாரு? ரம்யாவை எதுக்கு பிடிச்ச? என்ன தூக்கி போட்டு மிதிச்சாலும், துப்பாக்கியால சுட்டாலும், என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நீ ரம்யா எனக்கு வேணும் பிளீஸ். உனக்கு என்னதான் வேணும்? நீ யாரு? காதம்பரி. காதம்பரி, நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். ரம்யாவை விட்டு. கேப்பியா? நான் என்ன சொன்னாலும் கேப்பியா? கேக்குறேன். என்ன சொன்னாலும் செய்வியா? செய்றேன், சொல்லு. நானும் யாருன்னு இந்த வீட்டுல
വ്യവസ്ഥ കേട്ട മഴ ഇപ്പടി മാച്ച് അപ്പാ കൂടെ എടുത്തിരിച്ച് ഇല്ലാ കണ്ടിപ്പ കപ്പ് നമ്മൾ തൊതപ്പിച്ച് അമ്മക്കുട്ടിക്ക് കോമാ പിന്നെ காலையில இருந்து கிரிக்கெட்டே கட்டிட்டு அழுதா சாரிடா இப்ப மட்டும் என்னவா போ போய் கிரிக்கெட்டே கட்டி அழு போ கதம்பரி கோச் கதரி இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்மா பரா அதான் வந்துட்டோம் இல்ல ஐ புஜ்ஜு வேணா லட்டு இது தொடாத வேணா வேணா எங்க ஓடுற அம்மா ஐயோ எனக்கு என்னாச்சுங்க ஓ சாரிடா விடுங்க ஐயோ மணி எட்டு எனக்கு போடவே விடுங்க போங்க போற ஐயோ விடுங்க நேரம் தெரியாம என்னடியாச்சு டைம் எட்டாச்சு கடைசியில் கல்யாணம் சீரியல் பார்க்கணும் இன்னைக்கு அந்த சீரியலோட கிளைமாக்ஸ்ங்க சிவாவுக்கும் ராகினிக்கும் கல்யாணம் நடந்துச்சா இல்லையான்னு தெரியும் அதான் சீரியல் பேரே கடைசியில கல்யாணம்னு வச்சிருக்கான் இதுல முடிவு வேற பார்க்கணுமா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க பார்த்துட்டு வந்துடுறேன் நன்றி நன்றி அப்படி என்னதான் சொக்கு பொடி வைப்பானுங்களோ இந்த சீரியல்கள்ல இவளுங்களை கண்ட்ரோலே பண்ண முடியல இன்னைக்கு தலகாணி தான் டைட்டில் சாங் முடியறதுக்குள்ள டிவி ஆன் பண்ணிடணும் இவரு வேற ஐயோ கத்திக்கிட்டே இருங்க சொல்ற வினய் என்னது மேட்ச் ஆரம்பிச்சிருச்சா டே விளையாடாதரா ஃபோரு சிக்ஸா தோனியா டே தேங்க்ஸ் ரமச்சா அப்ப கப் கன்ஃபார்ம் நமக்கு தான் நான் மேட்ச் பார்த்துட்டு உனக்கு ஃபோன் பண்றேன்டா தேங்க்யூ நான் It's an important match. Come on, Dhoni, come on. Yes, six. Oh, no. Catch. Out. What nonsense is this? Last over ball. Four runs அடிக்கணும். பேட்ஸ்மேன் இல்லையே நீ வேணா போய் அடியே பேக் டு சீரியல் காதம்பரி அதரி போடு குறி கரமட்டர் கரமட்டர் அரு 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 எவ்வளவு டென்ஷன பாத்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல சீரி போ ஓ மை காட் கிரிக்கெட் பாக்குற கிரிக்கெட் எருமை பண்ணி அருண் நான் 5 இயர்ஸ் இந்த சீரியல் பாக்குறேன் லாஸ்ட் எபிசோட் பார்த்தே ஆகணும் ரிமோட் கொடு கொடு ரிமோட் டென்ஷன் பண்ணாதடி போ லாஸ்ட் பால் என்ன மட்டும் சீரியல் பார்க்க விடாம
நீ மட்டும் கிரிக்கெட் பாத்துப்பியா? நான் உன்ன பார்க்க மாட்டேன். நான் உன்ன பார்க்க மாட்டேன். நீ கிரிக்கெட் பார்க்க கூடாது. டிஸ்டர்ப பண்ணாத. பண்ணுவே. தள்ளி போ. நான் மேட்ச் பார்க்கணும். தள்ளி போ. தள்ளி போ. மாட்டேனா? நீ இன்னைக்கு கிரிக்கெட் பார்க்க கூடாது. நான் உன்ன பார்க்க மாட்டேன். கொன்றுவே. போடுவே. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இது உனக்கே நல்லா இருக்கா? ஓவரா தெரியல சீரியல். ச்சே, சாவுக்கே மதிப்பு இல்லாம பண்ணிட்டியா? எனக்கு ஒண்ணு செய்வியா? என்ன, உன்னை வச்சு சீரியல் பண்ணணுமா? கடைசியில் கல்யாணம் கிளைமாக்ஸ் பார்க்கணும் இதே டிவில. இந்த டிவில சரி, பாத்துட்டா ரம்யா விட்டு போயிருவியா? அது போதும், அது போதும், போயிருவேன், சத்தியமான போயிருவேன். உன்னெல்லாம் எப்படி நம்புறது? மனுஷங்க தான் ஏமாத்துவாங்க, நாங்க சத்தியத்தை மீற மாட்டோம். இதெல்லாம் தெளிவா பேசு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லு. நான் சொன்னதை நீ யார்கிட்டயும் சொல்லிட கூடாது. இத யார்கிட்டயும் நான் சத்தியமா முடியாது தாயே, முடியாது. எங்க போற? கிளைமேக்ஸ் அந்த சேனல்ல போய் வாங்கிட்டு வரேன். ஒரு பந்து நாலு ரன்னு,
ஐயோ 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 மாட்டிக்கிட்டோம் மாட்டிக்கிட்டோம் ஐயோ 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 மாட்டிக்கிட்டோம் மாட்டிக்கிட்டோம் ஒரு விக்கெட்டு ஒரு விக்கெட்டு ஒரு பந்து நாலு ரன் ஒரு விக்கெட்டு ஒரு விக்கெட்டு ஐயோ 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 மாட்டிக்கிட்டோம் மாட்டிக்கிட்டோம் ஐயோ 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 மாட்டிக்கிட்டோம் மாட்டிக்கிட்டோம் ஒரு பந்து ஒரு விக்கெட்டு ஒரு விக்கெட்டு ஒரு பந்து நாலு ரன் ஒரு விக்கெட்டு ஒரு விக்கெட்டு ஐயோ 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 மாட்டிக்கிட்டோம் மாட்டிக்கிட்டோம் ஐயோ ஐயோ